நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்க நண்பர்களே, இளம் வயதில் ஏற்படும் நரையை விரட்ட இயற்கை மருத்துவ குறிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இளம் வயதிலேயே உங்கள் கூந்தல் நரைத்து விட்டால் என்ன நடக்கும்? அதனை மறைக்க முயன்றாலும் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காமல் நேரம் வீணாகும். செயற்கை கலரிங் போன்றவை பக்க விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. ஆனால் இயற்கை முறையில் செயல்படுவது பக்க விளைவுகள் இல்லாத நிரந்தர பலனை கொடுக்கும். நெல்லிக்காய் சிறிய துண்டுகளாக நறுக்கி நிழலில் காய வைத்து அரைத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெய் வெந்தயம் இவற்றை ஒரு கடாயில் மிதமான தீயில் வைத்து சூடுபடுத்தவும். இதனை ஆற வைத்து எண்ணெயை வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்து வைக்கவும். இதனை இரவு நேரத்தில் தலைக்கு தேய்த்து மசாஜ் செய்து காலை எழுந்ததும் அலச வேண்டும். கருவாப்பிலையை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து சூடுபடுத்தவும். கருவாப்பிள்ளை கருப்பு கலரில் மாறியதும் வடிகட்டி ஒரு காற்று புகாத பாட்டலில் அரைத்து கொள்ளவும். இந்த ஆயிலை இரவில் கூந்தலில் தேய்த்து நன்றாக மயிர்காலுகளில் படும்படி 10 அல்லது 15 நிமிடங்கள் மசாஜ் செய்ய வேண்டும். காலையில் எழுந்ததும் கூந்தலை அலசிவிடுங்கள். பீர்க்கங்காயை துண்டுகளாக நறுக்கி நிழலிலேயே உலர்த்தி 3 அல்லது 4 நாட்கள் தேங்காய் எண்ணெயில் ஊற வைக்கவும். பின் கொதிக்க விடவும். எண்ணெய் கருப்பாக வரும் வரை குறைந்த தீயில் வைத்து சூடுபடுத்தவும். வடிகட்டி ஸ்டோர் செய்து கொள்ளவும். பயன்படுத்தும் முறை இதை வாரத்திற்கு 2 முறை என கூந்தல் மற்றும் தலையில் தேய்த்து மசாஜ் செய்து வரவும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம தமிழ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க.